ஜி கே மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன் ஒரு நூறு நாட்கள் வழிகாட்டியாக செயல்படுவார் சொல்லியிருக்காங்க ஓ பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு நூறு நாள் ஃபயரா ஒர்க் பண்ணுறே அந்த ஃபயர் தான் இன்னைக்கு வந்து இப்படி பத்த வச்சிருக்கிறாங்க பாருங்க பட பட வெடிக்கும் அது எப்படி திரும்ப வெடிக்க ஆரம்பிச்சு பட் 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 பொறுமையா ஆரம்பிக்கும் ஜிகே வாசன் அவர்கள் அறிவிச்சார் இல்லையா அவர அவரோட ஆபீஸ்ல நேரில் வந்து சந்திக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு மாலை மரியாதை எல்லாம் பண்ணிட்டாரு ஸ்டால் போடுறாங்க ஓகே குடுக்குறேன் ஆனா நானும் பஸ்ட் டைம் பாக்குறேங்க டாமகா ஆஃபீஸ் அந்த ஆபீஸ் ஒரே கலகலன்னு இருக்கால்ல சூப்பரா இருக்கு ஆபீஸ் போய் அவர் அந்த ஷால் போட்டு அந்த ஆஸ் யூஸ்வல் ஒரு மரியாதை கொடுப்பாங்களா அரசியல் எல்லாம் பண்ணி தமாக நிர்வாகிகள் வந்து ஹாப்பி ஒரு சென்ட்ரல் பார்ட்டி கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்ல தமிழ சொல்லுங்க ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தால எல்லா தொண்டர்களும் வந்து ஹாப்பி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் ஜி வாசன் அவர்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஜி வாசன் டெல்லிக்கு போயோ அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லத்துக்கு அழைப்போம் கூட்டணி உடன்படிக்கை எனக்கு ஏற்படணும் எனக்கு எந்த சீட்டு கொடுப்பீங்க கேட்க மாட்டார் அவருடைய தன்மை அது கிடையாது ஒரு கொள்கை விஷயத்துல கட்சி நடத்தக்கூடிய தலைவர் பேரம் பேச மாட்டாங்க இப்ப வந்து மத்தவங்க மாதிரி பேரம் பேச மாட்டாங்கன்னா மத்தவங்க எல்லாம் போய் பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாரு இருங்க நான் முடிக்கல அதாவது பேச மாட்டாரு மத்தவங்க மாதிரி சரி 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 பேசாம பேசாம அந்த கூட்டணிக்கு இது ஒன்று இருக்கணும் அதனால ஆக்சுவலா கூட்டணினா ஜென்ரலா வந்து இவங்க கூட்டணி வைப்பாங்க அவங்க கூட்டணி வைப்பாங்கன்னு ஒரு க்ளூ தருவாங்கல்ல க்ளூ இருக்கும் யார் கூட கூட்டணி க்ளூ ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு இங்க க்ளூ வேற என்ன இருக்கு இங்க க்ளூ இருக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம் ஒரு கூட்டணிக்கு ஒரு க்ளூ கூட்டணிக்கு ஒரு கோந்த் இருக்கும் சம்படி வாஸ் டு ஸ்டிக் இட் ஒரு அலையன்ஸ் இல்ல நான் பாருங்க நான் 80ஸ்ல இருக்கேன் ப்ளூ கோந்த் நான் போஸ்டர் ஒட்டிறதுக்கு போய்ட்டேன் ஓகே ஓகே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அதனால சோ அதற்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி தான் நமக்கு ஜிகே வாசன் அவர்கள் எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் கூட்டணி கிடையாது எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி

தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க உங்களை சந்திச்சத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் கூட்டணினா கூட்டணி சொல்லிடுவாங்க இதா ஒத்து வரலன்னா மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு

பிஜேபிக்கோ நிர்வாகிகளுக்கோ பிஜேபி போனது பிடிக்கலையோ அந்த மாதிரியான தகவல்களும் பிடிக்கலையோ சிந்திக்கலையோ எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லாது எல்லாமே யூகத்துல தான் சொல்றாங்க அதனால நான் சொல்றேன் அண்ணா வாசனக்கே ஒரு சீட்டு தான் இவ்வளவு எல்லாம் யோசிக்காதீங்க அவர் போய் பேச போயிருக்காரு மரியாதை நிமித்தம் சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் ஓகே ம் பாஜக தாமாகா கூட்டணி அப்படியே உறுதி ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க திமுக வந்து கூட்டணி பேச்சுகள் போயிட்டு இருக்குது ஆமாங்க சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரு மதிமுக மதிமுக இவங்க எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில் ஆல்ரெடி இருக்காங்க இருக்காங்க இந்த சீட் கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா சீட் கன்ஃபர்மேஷன் ஆமாங்க ட்ரெயின்ல போறதுக்கே சீட் கன்ஃபார்ம் ஆனதா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்ப எலெக்ஷன் இல்லையா இதுல கண்டிப்பா அப்ப கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க சிபிஎம்ல வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு வச்சிருந்தாங்கல்ல இப்ப மூணு கேட்டிருக்காங்க மூணு கேக்குறாங்க

மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் இரண்டு தரப்பு மனம் திறந்து பேசினோம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆனால் இப்பொழுது உங்களிடம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டம் மூன்றாம் தேதிக்கு பின்னர் வரும் அப்பொழுது விளக்குகிறோம் இப்ப வெயிட் பண்றாங்க எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சீட்டும் கேட்ட தொகுதியும் வருமா எல்லாம் வெயிட்டிங் வெயிட்டிங்ல இருக்காங்க திமுக கூட்டணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக ஒரு அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிட்டாரு தெரிஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு ஆமாங்க திமுக திட்டத்தெல்லாம் சொல்லுங்க அதாவது இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி ஆக இல்லம் தேடி மருத்துவம் ஓகே அப்புறம் இல்லம் தேடி இது என்னது அமைச்சரா இல்லம் தேடி எல்லாமே அப்படியா இனிமேல் இல்லம் தேடி பிரச்சாரம் அப்போ ஏடிஎம் வீட்டு வாசலில் வச்சிருக்கீங்களா ஆக ய ஆக எல்லா திண்ணைகளிலும் போய் அமைச்சர்கள் அமர்ந்து அமர்ந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும் இல்லாத வீடுனா எங்க பால்கனில ஸ்டார்ட் எங்க என்னங்க இது ஆக செந்தமிழ் சுவகு மரகத மணி அங்காக ஓவியத்துல பிரச்சாரத்தை நிறுத்தவே மாட்டோம் போய்க்கொண்டே இருப்போம் மினிஸ்டர் பாருங்க வீடு லொக்கேஷன்ல போய் உட்கார்றாரு

அந்த மாதிரிங்களே நான் ஐபிஎஸ் ஆய் நானும் இந்தியா குழைப்பேன் இந்தியா குழைக்கிறீங்களா சரிங்க ஓகே இங்கே நீங்களும் இந்தியா உழைப்பீங்களா சூப்பருங்க அனுல் மகேஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா ஃபோன் நம்பர் கேட்கறாரு ஃபோன் நம்பர் கொடுங்கம்மா எதுக்கு ஜிபே பண்றதுக்கா ஆ ஜிபேவா ஆ பத்தாயிரமே என்ன தரமா ஏங்க கிளம்பிம்மா பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்குங்க

தூரத்தில் ஏதாச்சும் ஒரு சென்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சு சொல்லணும் ரேடார் ரெண்டு நாள் முன்னாடி அதிமுகவோட இரண்டாம் கட்ட பேச்சுன்னாங்க இப்போ கூட்டணி பற்றி சொல்லலை என்ன கண்டுபிடிக்க போறீங்க அந்த ரேடார் இந்த பக்கம் விஷயம் அதிமுக கூட்டணி சொன்னாங்க பேச்சுவார்த்தை இருந்ததா இப்போ வந்து எந்த கூட்டணியும் சொல்ல சொல்லலை இம்முறை எடுக்கின்ற முடிவு வந்து சிறந்த முடிவாக வெற்றி முடிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு ஒரு வாரம் கால தாமதமானாலும் பரவாயில்ல அதை தீர்க்கமாக முடிவு செய்து எப்படி வந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம்

காலத்தின் கட்டாயம் என்னவோ அதை படி தகுந்த மாதிரி போன வாட்டி சீட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பாதி வந்து மானிமா கொடுத்துட்டாரு வேணாப்பா அப்படின்னுட்டு நாற்பதுல நிக்கிறாரு நீங்க வந்து என்னன்னா இப்ப வந்து நல்லா பாக்கணும் அவங்க அவங்களோட போயிட்டாங்க நம்ம இப்ப நாற்பது நிமிடம் யாரோட போகலாம் தொலைநோக்கு விட பாருங்க அண்ணன் நடிகர் சங்க தேர்தல் நினைச்சாரு போல இல்ல எல்லாத்துலயும் நிக்கணும்னாரு அதனால சொல்றேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அதை நோக்கி இந்த கட்சியை எப்படி வலிமை வளமைப்படுத்துவது வலிமைப்படுத்துவது திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசியிருக்காருல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம்லாம் கிடையாது பேசிட்டு தான் இருக்கிறாரு போன்லாம் ஒரு ஸ்பீச் வருது கேட்கறது இல்லையா வாட்ஸ்அப் மெசேஜ் நான் பாக்குறது இல்ல பாக்குறது இல்ல சரி விடுங்க உங்களுக்கு தெரியல அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய பேர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு கூட்டணிக்கா ஆமா எங்க கூட வந்துருங்க எங்க கூட வந்துருங்கண்ணா வந்துருங்கன்னு அப்படிங்க சொல்றது ஆஹ் நாங்க வந்துடுறோம்ண்ணா என்னன்னு சொல்லுவாருங்களா எங்க இல்லங்க வேற நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ஓகே 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 பேசுவாங்க அதெல்லாம் வந்து பொது மேடையில கூப்பிடுவாங்க தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க அவங்களும் ரகசியமா வந்து சந்திப்பாங்க நாமளும்

நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி வேற என்ன பண்ண முடியும் ஓன்னு செய்ய முடியாது இப்ப இவிஎம் மிஷின் தான் சாதாரணமா இவிஎம் சொல்லக்கூடாது இப்ப ராக்கெட்ல அனுப்புனாங்கல்ல நிலாக்கள் அனுப்புனாங்கல்ல இப்ப ராக்கெட் நீங்க எப்படி அனுப்புனீங்க

இங்க இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிட முடியுது அப்படின்னா நான் சீமான் அரணை உள்ள அவங்க அம்மாட்ட பேசுறதை டெல்லியில நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா பதிவு பண்ண முடியுதுன்னா இந்த வாக்கு எந்திரத்துல உன்னால ஹேக் பண்ணி பண்ண முடியாத நீங்க பாருங்க இந்த வாக்கு பதிவு முடிஞ்சு இப்ப நாற்பது நாளை குறையாம பெட்டி பள்ளிக்கூடத்துல கிடக்கு அப்ப இவிஎம் மிஷின் வந்து ஸ்கூல்ஸ்ல பூட்டி வச்சிருக்கனால அத யாராவ டச் பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல அத ஈசியா ஹேக் பண்ணிடலாம் பண்ணலாம் அதுக்கு சந்திராயன் கதை நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு நல்லா புதுசா தமிழ் பண்பாட்டுல நிலாவை காட்டி தான் சோறு விட்ற பண்பாடு இருக்கு உங்களுக்கு அப்படி சொன்னாதான் புரியுது புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிறேன் ஆக் பண்ண வாய்ப்பு இருக்கு பூட்டி வச்சுட்டா இங்க உட்கார்ந்துட்டு அந்த மிஷின்ல மாத்துற சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள் எல்லாம் என்ன நீங்க டைம் ஆகும் டைம் வாங்குங்கிறீங்க காலையில ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க அவனே காலையில ஆரம்பிச்சு இரவுல மாலையில முடிச்சு எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தா அமெரிக்கன் பிரசிடென்ட்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ள சொல்லிடுறான் நீ உரையாற்று நீதான் தான் அமெரிக்கன் பிரசிடண்ட் அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறல மிஷினை வச்சுக்கிட்டே நாற்பது நாள் பூட்டி வச்சிருக்கீங்க அண்ணன் இந்த அதிபர் உடமாட்டார் போலயா அகில இந்திய கட்சிகள் எல்லாம் கூட்டணி அப்படியே அங்கங்க சேர்ந்துட்டு இருக்காங்க நம்ம இடிதாங்க எவ்வளவு பெரிய கட்சி அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா அண்ணன் வந்து துண்டு போட்டு வச்சிருக்காரு சீட்டு கிடைச்சா போவார் ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சபை நிறைந்த இடத்தில் இடி சப்தமாக பேசுவார் ஆனால் இங்கீதம் தெரியாதவர்கள் முன்னாடி சங்கீதம் கூட பேசுவதற்கும் பாடுவதற்கும் அவனிடம் இருப்பது ஒரே ஒரு குரல் தான் அந்த குரலில் பல குரலை பேசக்கூடிய பல குரல் மன்னன் என்று பெயர் எடுத்தவன் இடி இப்படி பேசுவதற்கும் பாடுவதற்கும் குரலை வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டான் அதற்காக என்னென்ன தியாகம் செய்தான் ஒவ்வொரு பயிற்சியாக அதிகாலையில் சாரீரம் செய்து அதற்கான முயற்சிகளும் செய்து ஏழு கட்டை எட்டு கட்டை பாடும் அளவுக்கு சங்கீதம் பயின்ற அப்படிப்பட்ட எனக்கு எதிராக வாடகைக்கு வாயை வாங்கி வழக்கு தொடுத்து வாதாடுவதாக நினைத்து செலந்தி வலை வீசி சிறுத்தையை பிடித்துவிட நினைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தூண்டில் போட்டு திமிங்கலத்தை பிடித்துவிட முயற்சிக்கலாமா இல்லை கூண்டில் வைத்து புலியை வளர்க்க ஆசைப்பட முடியுமா இப்படி முடியாத கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி கேட்கும் கிளியாக இருப்பான் கூட்டமாக எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் புலியாக இருப்பான் கிளியாகவும் புலியாகவும் உருமாறி கொண்டிருப்பான் என்னை சில குள்ள ஒன்று சேர்ந்து சிங்கத்தை அசிங்கப்படுத்த அட்டாக் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் சினம் கொண்ட சிங்கம் சீறி எழுந்தால் மதம் கொண்ட யானையாக இருந்தாலும் அது மன்னிப்பு கேட்டுவிட்டு மைய நோக்கி காட்டுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளும் அவ்வளவு பெரிய யானையே மிரளும் போது சிறு பூனைகள் உளறி கொண்டிருப்பது நியாயமா எந்த பிரச்சனையும் தீர விசாரிக்காமல் உடனடியாக தீர்வு காண முடியுமா அப்படி முடியாத பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கும் போது தீர்வு இல்லை என்று புலம்புகின்றார்கள் அது மட்டுமா பொதுக்குழுவில் எனக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும் கொடை குழப்பத்தை விளைவிக்கவே கையில் குடையுடன் அலைந்து கொண்டிருக்கிறார் எப்படி பால்கோவா சாப்பிட பல் இல்லாதவரிடம் பட்டாணி கொடுத்து கடிக்கச் சொன்னால் அது பட்டாணியை அவமானப்படுத்துவது போல் ஆகாதா வெந்த வேலை பாய்ச்சுவதும் நொந்து போன பட்டாணியை மேலும் நோகடிப்பதும் குற்றச்செயலாகும் என்று இடி தன் கண்டனத்தை தெரிவிக்கின்றான் மைக்கிற்கு முன்னாடி நின்று இடிக்கு எதிராக பொய்யை உரைப்பதுதான் அரசியலில் கற்றுக்கொண்ட பாடமா என்று எச்சரித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கிச்சன் கேபினட்ல இன்னைக்கு என்ன சிறப்பு திரைப்படம் இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் வந்து விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேதிக்கு போயிட்டாங்க இப்போ எக்ஸ்எம்எல்இ நேர்களே நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் தாவர டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் எல்இடி ஸ்டார் நீண்ட கால அரசியல் தலைவர் இக்கரைக்கு அக்கரை தாவிய காட்சிகளை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் டெல்லிவாலா கட்சி தாவிய நட்சத்திரம் ஏன் எதற்கு எப்படி மாற்றம் நடந்துச்சுன்னு எடுத்து சொல்றாங்க நிச்சயமா வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து போன பை எலெக்ஷனில் எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு டெல்லியில் நடந்த மாற்றம் உள்ளூரில் பதவியை காலி பண்ணுவதா அடுத்த காட்சி வச்சிருக்கிறாங்க விஜயதரணி அவர்கள் முறைப்படி தன்னுடைய கைப்பட முறையாக பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஆகவே அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகல் விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கருத்துக்கள் விவாதங்களா மாறிட காட்சிகள் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது அந்த அம்மையாருக்கு மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் இந்த கட்சி தான் கொடுத்தது கொரடா என்ற பதவி இந்த கட்சி தான் கொடுத்தது காங்கிரஸ் உடைய மகிழா காங்கிரஸ் தலைவராக இந்த கட்சி தான் கொடுத்தது

புரியுதா அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் முடிஞ்சா அவங்க அவங்க வளர்த்தி காமிக்கிட்ட கட்சியை நானும் சந்தோஷப்படுறேன் வேணா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம காணா போற லெவல்ல ஆக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு மொத்தத்துல எல்இடி ஸ்டார் எவர் கிரீன் பாலிடிக்ஸ் நாளைக்கு என்ன நடக்கும் சார் பொறுத்திருந்து பாருங்கள் வாட் ஹேப்பன் டுமாரோ ஓகே வி ஆர் பேக் டு சினிமா பாட்டு பாடக்கூடாதாங்க சினிமாவில கூட பாட்டு பாடக்கூடாது பாட்டு எடுத்துடாதீங்க எடுக்க எடுக்க மாட்டேன் எடுக்கவே மாட்டேன் நடிகர் பிரசாந்த் இருக்காரு இல்லையா ஸ்டார் பிரசாந்த்

ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியல கூட்டணி பேச்சுகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு கட்சியில் தெரியாது நாளைக்கு என்னவும் நடக்கலாம் பாமதிங்க உள்ள நடத்துண்டு நமக்கு எங்களோட கோரிக்கை இது இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கூட்டணி நாலு சீட்டா பத்து சீட்டா நாங்கள் எதுவும் செய்யலாம் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல நடந்துட்டு இருந்துச்சு ஆமா டெஸ்ட் போயிட்டு இருந்துதுங்க சோ டெஸ்ட் வந்துட்டு இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க இந்தியா டீம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட்ல சும்மா விளையாடி இருக்காங்க இந்தியா டீம் பல சாதனைகள் பண்ணி பயங்கரமான சாதனைகள் சோ இன்னைக்கு கிச்சன் கேபினட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம் மீதி நேரத்துல வீடியோ பிரிவு நாலு கோடி அசை வா பிரியா ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா ஹே டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா